என்னோட கடைசி ஆசை நிறைவேற்றியா கொஞ்சம் என்னடா கடைசி நேரத்துல பிரேக் போடு. சரி இதாவது உருப்படியா பண்ணி சொல்றேன், என்னடா கடைசி ஆசை சொல்லு சீக்கிரம். ஒரு நாளைக்கு வீட்டுல உனக்கு மட்டும் வீட்டு சாப்பாடு ஆவரேஜ் எவ்வளவு ஆகும்? ஒரு 100 ரூபா ஆகுமா? ஓடி வந்தெல்லாம் மேல ஏறி சூசைட் பண்ணுவா? மாடிக்கு கீழே ஏறு, செவுத்த குட்டிட்டு உளுந்த நானே உன்னை நசுக்கி கொள்றேன். எரியுதே எரியுதே, டேய் உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதாடா, அப்படி கொதிக்கிற எண்ணெயில என்ன போடுறிய? ஐயோ என்ன காப்பாத்த யாரும் இல்லையா? ஐயோ டேய், நானே அடுப்புல வெந்து போய் கடுப்புல இருக்கிறேன், இன்னும் என்கிட்ட உன்னை போடவே இல்ல, அதுக்குள்ள எரியுதே எரியுதேன்னு கத்திருக்கிற, கருக விட்டுருவோம் பாத்துக்கோ. உனக்கு என்னப்பா நெருப்பு மாமச்சன முறாவது, எனக்கு பங்காளி இல்ல ஆகுது. டேய் கம்முனுங்கடா ரெண்டு பேரும், மந்த கஸ்டமர் ஓடிட போறான். வெந்துருச்சா இல்லையா? எங்க பிளேட்டு தலைவா? கொதி கொதிக்க போடா தலைவா, நம்மளால இந்த வெயில்ல சூடு தாங்க முடியல, இன்னைக்கு ஒரு நாள் அப்படியே குடுத்துரு தலைவரே, பிளீஸ் தலைவர், எனக்காக தலைவர். ஏய் என்ன, நீ வேலைக்கு தானே வந்துக்கிற? ஒழுங்கா வேலை சரியா இல்ல, பழையபடி அலமாரிக்க போயிடுறியா? அட என்ன தலைவரே, சும்மா விளையாட்டுக்கு சொன்ன, இதுக்கு போய் கோச்சிக்கிற? நாளுக்குல சில்லி தானே, நீ அரை கிலோ கூட வை, எவ்வளவு சூடுனாலும் நான் தாங்கிக்கிறேன், நம்ம பசங்க தானே, இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அந்த பயம் இருக்கட்டும். ஆ தலைவர் ரெடியா? தலைவரே இந்தாங்க சாப்பிடுங்க. நான்லாம் தண்ணியில ஊற வச்சாங்கன்னா ஒரு நாள் தாங்க மாட்டேன், என்ன பண்றது? துணி எல்லாம் தண்ணியில போட்டாச்சு, அடுத்து இந்த சோப்பு. முதலாளி, சர்ஃபெக்சல் சோப்பாகிய நான் அழுக்கு துணியை அடித்து துவைத்து இந்த பக்கெட் முன்னிலையில் தரையை நீக்கிறேன் என்று பிரமாணம் செய்கிறேன். என்னதான் பில்டப் விட்டாலும் சோப்பு தூள் அரை மணி நேரம் உங்களை ஊற வச்சுதான் துவைப்பேன், நம்மளாலாம் ஒண்ணும் முடியாது. ஒரு சோப்பை ஃபீல் பண்ணாத, இந்த உலமோக்கம் அப்படிதான், உலகமே அப்படிதான், இந்த உழைச்சு உழைச்சு தேஞ்சு போற யாரையும் இந்த உலகம் மதிக்கவே மதிக்காது. அல்ட்ரா டேய் லெஃப்ட் வா ரைட் வா. டேப்பா எங்கடா கிளம்பிட்டான் கண்ணு? நம்ம மேட்டூரா காட்டுல ஆரி போட்டா இருக்கிறாங்களாம் கண்ணு, வேலைக்கு வர சொன்னாங்கன்னு கிளம்பி போயிட்டு இருக்கிறேன். சரி எங்கேயே போய் தொலை, நெட் ஒன்றரை ஜிபி முடிஞ்சு போச்சு, ரீசார்ஜ் பண்ணி விட்டு போ. கண்ணு காசு வேற இல்ல கண்ணு, வேலைக்கு போயிட்டு வந்தாதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி சரி அப்படியா, சரி நீ கிளம்பு கிளம்பு, நான் பக்கத்து வீட்டுக்கார ரமேஷ் பையன் கூட குட்டையில குட்டி போறேன். பக்கத்து வீட்டுக்கு தம்பி தம்பி போன்ல ரீசார்ஜ் பண்ணிடுறேன், நீ கேம் விளையாடு, உடனே போறேன். பேசியதால் செல்போன் வெடித்து கண் பார்வை பறி போயுள்ளது. ஹலோ சொல்லுடி, லோன் காரணா? ஆமா நாளைக்கு கட்டணும். ஏய் நீ சொல்லிதான் எனக்கு தெரியுமா, பைடி போன சரி காலங்கத்தால வியாபாரம் பண்ணுறான்னு, தண்ணி தெளிச்சா பூ ஃப்ரெஷ்ஷா இருக்கும், வியாபாரத்தை பார்க்கணும். தலைவா நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது இருக்கட்டும், நீ ஏன் இப்படி ப்ரெஷரோட இருக்கிற? டைலாக்லாம் டைமிங்கோட தான் இருக்குது, நாளைக்கு லோன் கட்டணுமா, கொண்டாட்டி போனை போட்டு ஞாபகப்படுத்துறான், கட்டுப்பா இருக்கு, வாழ்க்கையே வெறுக்குது. என்னதான் நாங்க பூ வைட்டு பிரிஞ்சாலும் தொடர்ந்து மனம் பேசுறதுனாலதான் எல்லா காரியங்களுக்கும் இறுதி மரியாதைக்கு நாங்க காரணமா இருக்கோம். அந்த மாதிரிதான் உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய நேர்மையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு உனக்கான மரியாதை கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். அட அட அட, என்னதான் உன்னை நார்ல கட்டினாலும் 4 வார்த்தையால என்ன கட்டிட்ட, எல்லாரும் மாலை அணிவிச்சுதான் நன்றி சொல்லுவோம், ஆனா நான் அந்த மாலைக்கே நன்றி சொல்றேன், தேங்க்யூ. யாருடா பணமரம், உனக்கு எவ்வளவு நெஞ்சல திறந்தா காமெடி பீசும்ப, எங்க ரம்பம் அப்படியே அது தெரிஞ்சிருவேன். இந்த கருக்குவாயா, அந்த ரம்பம் வாங்க முன்ன உன்ட காசு இருக்குதாடா, என்னடா அது எப்ப பார்த்தாலும் ரம்மி ரம்மின்ட்டு வந்து இங்கே உட்காந்து விளாண்டுட்டு இருக்கிற, உனக்கு வேற வேலை பொழப்புல்ல? யாருடாவன் இத பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் தெரியும், ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும் போது 50,000 இருந்துச்சு தெரியுமா? வந்ததெல்லாம் ரைட்டு தான்டா, எவ்வளவு போச்சு? போனதா 2.5 லட்சம் போச்சு. பாத்தீங்களா நெட்டிசன்களே, 2.5 லட்சத்தை 2,000 ரூபாய் மாதிரி பேசிட்டு இருக்கான்,
இவன மாதிரி எத்தனை பேரு தமிழ்நாட்டுல எத்தனை குடும்பம் பாதிச்சுட்டு இருக்குது. என்ன டே போலான்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஐயோ, இருந்ததும் போச்சே, என்னதே கொலையா கேட்ட? ஆமாமா, நொங்கு கூட நொங்கு எல்லாம் வெட்டி சாப்பிட்டுருக்கேன், நிறைய சாப்பிட்டுருக்கேன். நிறைய சாப்பிட்டுருக்கியா? அவுடா, என்னது ஐயோ, செத்துட்டா நான் கருவாயன். வாங்கடா இனிமேல் ரம்மி விளாடுறேன், கேம் விளாடுறேன், எவனாவது பணமரத்து பக்கம் வாங்கடா, அவங்கள பேசிக்க. ஏற்கும் செடி யோரம் இறுக்கி பிடிச்சேனே மானே. நிறுத்தடா, காம பிசாசு. காம பிசாசா? ஏய், யார சொன்னப்ப? என்னடா எவன்டா எழுதுன இந்த பாட்டை? உங்களுக்கு இறுக்கி பிடிக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? ஏய், பாட்டு நானா எழுதுனா என்ன கேக்குற? எழுதவன போய் கேளுப்பா. நாங்க கேட்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டுதாண்டா உங்களுக்கு இஷ்டத்துக்கு எதனாலும் எழுதி தள்ளுறீங்க. சாமி, நானு மூடிட்டு கிளம்புறேன். சார், வாய மூடிட்டு போறதெல்லாம் கரெக்ட், முதல்ல ஜிப்ப மூடு. ஐயோ, நல்ல வேலைப்பா, மானத்தை காப்பாத்தினா. மாட்டிக்கிட்டா? இப்ப கேள்றா பாட்ட. இருக்குஞ்சிடியோரு ஜிப்ல மாட்டிக்கிச்சே மானே. வண்டி பழைய காயலாங்க தேவாத வெயில்ல உங்க அப்பா கூலி வேலைக்கு போய் வண்டி எடுத்துட்டா, அத போய் காயலங்கடிக்கு போறீங்களே, இல்லா இன்ஜின சீஸ் பண்ணிடுறேன். இன்ஜின சீஸ் பண்ணியா? வேற வழி இல்ல, கையில கால் உந்துற வேண்டிதான். எப்ப பைக்க? உனக்கு ஒரு கும்பிடு, உன் கண்ணாடிக்கு ஒரு கும்பிடு. ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். பண்ணாட, ஹெல்மெட் எங்க? ஹெல்மெட்டா? ஹெல்மெட் எல்லாம் போட்டா ஒரு ஸ்டைல் இருக்காதுப்பா. ஹெல்மெட் போட்டு போகண்ணா. ஏன் தெரியுமா? ஹெல்ப் பண்ற எண்ணம் எனத்திலே கிடையாது. பைக் எல்லாம் நம்மள கலாய்க்குது. தலைவரு, யாரு பைக்ல போனாலும் பைக்கு ஹெல்மெட் போட்டு உனக்கே ஓவரா இல்லையா? நீ உருட்டுறங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். என்னடி காலங்கத்துல எங்க ஆயாட்ட திட்டு வாங்கினது இல்லாம உங்க பஞ்சாயத்து வேற நான் தீக்கணுமா? நீங்க எல்லாருமே தண்ணியை தேக்கிதான் விட்டீங்க, ஆனா ஒரே ஒருத்தன் தான் தண்ணியை சேமிச்சு வைப்பான். நான் அவனுக்கு ஊத்துறேன். இந்த தலைவா, அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், எல்லா ஏரியாவுக்கும் ஐயா தாண்டா கேள்வி. மரண்டா, ஓகே, வெளியில போனோம், செருப்பு தொடலாம். ஏண்டா உனக்கு எல்லாம் இருக்குடா செருப்பு? யா, எனக்கு கால் இல்லையா? மாப்பிள, உனக்கு கால் எல்லாம் இருக்குது, கண்ணு எங்க புடனிலேயே இருக்குது. என்ன ப்ராப்ளம் உனக்கு? என்ன ப்ராப்ளம் நான் கேக்குறேன். நேத்து மட்டும் 20 டைம் முள்ளு குத்தி இருக்கு, 3 டைம் தீங்காய் கிழிச்சு இருக்கு, 4 டைம் மெதிக்க கூடாதெல்லாம் மெதிச்சிருக்கு. யாரா அவன் ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான்? அதெல்லாம் நீ பேஸ் பண்ற பிரச்சனை, நீ வாங்கிட்டு வந்து வர, அப்படி நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரே ஒரு நாள் செருப்பு இல்லாம நடந்து பாருடா, அப்ப ஒத்துக்கிறா நீ பிரியாது. போது செருப்போடையா பிறந்தோம், நீ இல்லன்னா என்ன பாத்துக்கிறோம்? போ, முழு குத்திருச்சு செருப்பு. இது செருப்பா? கிட்ட வந்து தொட்டினா செருப்பே அடிப்பேன்.